நடிகை ஆகலன்றும் நடிக்கும் நடிகைகள் பட்டியல்ல இருக்காங்க அறிமுகமான அவங்களுக்கு அட்டகத்தி பண்ணையாரும் பத்மினியும் காக்கா முட்டை தர்மதுரை போன்ற படங்கள் கொள்ளும் வகையில் அமைந்த நிலையில இப்போ மூன்றாம் தட்டு ஹீரோக்களோட படங்கள்னாலும் கதாநாயகியா நடிக்கணும்ங்கிற அடிப்படையில கடலை கட்டப்பாவை காணோம் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க இதற்கிடையே மலையாள படங்கள்லயும் நடிச்சிருக்கோம் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அங்க தமிழை விட இன்னும் அழுத்தமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் கிடைச்சிருக்கான் அதனால ரொம்ப உற்சாகத்தோட இருக்கும் அவங்க சந்தோஷம் காரணமா அடிக்கடி வெயிட் போட்டுறாங்களாம் ஆனா வெயிட்ட குறைக்கும் பொருட்டு அவங்க ஜிம் பக்கம்லாம் போறது இல்லையா ஓய்வு நேரங்கள்ல தனக்கு பிடித்தமான பாடலை போட்டு அதுக்கேத்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே டான்ஸ் ஆடுவாங்களாம் மானாட மயிலாட புகழ் டான்சரான அவங்களுக்கு நடனம் தான் அதிகமா பிடிச்ச விஷயமா அதனால தன்னோட வெயிட்ட குறைக்க ஜிம்னாஸ்டிக் உணவு கட்டுப்பாடுன்றதை தாண்டி நடனமாடி ஆடி வெயிட்ட குறைச்சு உடம்ப கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களா ஐஸ்வர்யா ராஜேஷ்